Hi, welcome back to my channel. Yeah, it's Manju. இன்னைக்கு வந்து மென்ஸ்ட்ரேஷன் ப்ராப்ளம் இருக்குல்ல, அதுக்காகவும் அதுக்கப்புறமா வந்து பீகாட் ப்ராப்ளம் இருக்கும், அதனால வந்து ப்ரெக்னென்சி தள்ளி போகும், அப்புறம் பீரியட் இஷ்யூ இருக்கும், அதுக்கான சொல்யூஷன் தான் பார்க்க போறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காம பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பிசிஓடி ப்ராப்ளம் வந்து எல்லாருக்குமே இருக்கும், என்னென்ன சில பேருக்கு அதிகமாக இருக்கும், ஆனால் வந்து கண்டிப்பாக எல்லா கேர்ள்ஸுக்குமே வந்து கொஞ்சமாச்சு இருக்கும். நான் வந்து ஒரு 6 மந்த் முன்னாடி எனக்கு இந்த பிசிஓடி ப்ராப்ளம்னால பீரியட்ஸ் வந்து வராமல் இருந்துச்சு, ஒரு 2 மந்த்ஸ் கிட்ட வரவே இல்லை. ஸோ அப்போ நான் டாக்டர் கிட்ட போய் செக் பண்ணும் போது எனக்கு அவங்க இந்த சொல்யூஷன் சொன்னாங்க. இதை நான் வந்து ரெகுலராக பண்ணிட்டு இருந்தேன், அதுக்கப்புறம் எனக்கு எல்லாமே நார்மல் ஆயிடுச்சு. ஸோ அதனால தான் வந்து இதை வீடியோவோ போட்டால் உங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்கிறேன். நீங்கள் பிசிஓடி ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா அதுக்கு வந்து ஒன்றுமே இல்லை, அட்லீஸ்ட் 2 டைம்ஸ் மட்டும் இந்த மாதிரி பண்ணுங்க. மார்னிங் எழுந்த உடனே ஒரு சொம்பு எடுத்துக்கோங்க, அதில் நல்லா மோர் எடுத்துட்டு அதில் ஒரு 6 சின்ன வெங்காயம் நல்லா கட் பண்ணி போட்டுக்கோங்க. போட்டுட்டு அதில் 1/2 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் போட்டுக்கோங்க, அதிகமாக வேண்டாம். வெந்தயம் வந்து குளிர்ச்சி, ரொம்ப குளிர்ச்சி, ஸோ 1/2 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க. போட்டு இதை வந்து நல்லா குடிங்க. என்ன பண்ணணும்னா சின்ன வெங்காயத்தை நல்லா கடிச்சு மென்று சாப்பிடணும், சாப்பிட்டுட்டே அந்த மோரை குடிக்கணும். இப்படி குடிக்கிறதுனால நம்மளுக்கு பிசிஓடி ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா கியூர் ஆகிடும். அது இல்லாமல் உங்களுக்கு மென்ஸ்ட்ரேஷன் வந்து ரொம்ப தள்ளி போகுதுன்னா வந்து அது வந்து ரொம்ப ஈஸியாக கியூர் ஆகிடும், அதுக்காக தான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் வேற ஒன்று என்னன்னா, இப்போ மென்ஸ்ட்ரேஷன் வந்து நார்மலாக தள்ளி போகுது இல்லையா, அது இல்லாமல் ப்ரெக்னென்சிலாம் ரொம்ப சில பேருக்கு தள்ளி போயிட்டே இருக்கும். ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம்னா, நீங்கள் பீரியட் ஆகுது இல்லை உங்களுக்கு, இன்னைக்கு பீரியட் ஆயிடுச்சுன்னா 2வது நாள்ல இருந்து நீங்க காலையில வெறும் வயித்துல வேப்பிலை இருக்கு இல்லையா, அந்த வேப்பிலையை வந்து துளிர் வேப்பிலையை எடுத்துக்கோங்க. அதை எடுத்து நல்லா அரைச்சி அந்த பேஸ்ட் கூட கொஞ்சமா மஞ்சள் சேர்த்துக்கோங்க, அதிகமா வேண்டாம், கொஞ்சமா மஞ்சள் சேர்த்து நீங்க குடிச்சிட்டு வாங்க. 2வது நாள், 3வது நாள், 4வது நாள் இந்த 3 நாள் மட்டும் குடிங்க, 3 நாள் மட்டும் குடிங்க. அன்னைக்கு குடிக்கும் போது மட்டும் கொஞ்சம் புளி அதிகமாக சேர்த்துக்காதீங்க சாப்பாடுல. இப்படி செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிசிஓடி ப்ராப்ளம் இருந்தாலும் கியூர் ஆகிடும். அப்புறம் மென்ஸ்ட்ரேஷன் ரொம்ப தள்ளி தள்ளி போயிட்டு இருக்கோம் சில பேருக்கு, ஏன்னா இப்போ நம்ம நார்மல் ரெகுலர் நம்மளோட ஹெல்த் வந்து நல்லா இருக்கும், நம்ம மென்ஸ்ட்ரேஷன் ஆனாதான் ஹெல்த் நல்லா இருக்கும். இப்போ 28ல இருந்து 35 டேஸ் வரைக்கும் இருந்துச்சுன்னா ஓரளவுக்கு ஓகே, உடம்பு நல்லா இருக்கும், அதுக்கு மேலே போனால் கொஞ்சம் ப்ராப்ளம் தான். ஸோ அதுனா அதெல்லாம் கரெக்ட் பண்ணிக்கிறதுக்கு நீங்கள் இந்த மாதிரி பண்ணீங்கன்னா உங்களுக்கு நார்மலாக கிளியர் ஆயிடும். அதே மாதிரி பீரியட் வந்த 2வது நாள் வந்து நீங்கள் காலையில் நார்மலாக நம்ம ஹாட் வாட்டர் குடிப்போம்ல, அதே மாதிரி கருஞ்சீரகம் வந்து கொஞ்சமாக ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கருஞ்சீரகம் போட்டு நல்லா தண்ணி கொதிக்க வச்சு இந்த மாதிரி குடிங்க. இது வந்து 2வது நாள், 4வது நாள் பண்ணுங்க. ஏன்னா நம்ம வயிற்றுல எதனா அழுக்கு இருந்துச்சுன்னா கூட நம்ம பீரியட் ஆகும்போது எல்லாமே வெளியில் வந்துடும். ஸோ இந்த மாதிரி கிளீன் பண்ணுறதுனால நம்ம உடம்பு வந்து ஹெல்த்தியாக இருக்கும், அது இல்லாமல் வந்து நம்மளுக்கு ப்ரெக்னென்சிக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வேறு எதனா ப்ராப்ளம் இருந்தாலும் அது வந்து வெளியில வர்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்க பண்ணி பார்க்கலாம். இன்னொன்று என்னன்னா, நீங்கள் ப்ரெக்னென்சி ட்ரை பண்ணுற மாதிரி இருந்துச்சு, உங்களுக்கு வந்து பீரியட் வந்து ரெகுலராக வரல அப்படிலாம் இருந்துச்சுன்னா ஃபோலிக் ஆசிட் டேப்லெட் இருக்குது, அது வந்து மெடிக்கலில் நீங்கள் கேட்டாலே தருவாங்க. ரொம்ப பவர் வேண்டாம், 1 mg அளவுக்கு நார்மல் பவரில் வாங்கி சாப்பிட்டுட்டு வாங்க. இது சாப்பிட்டுட்டு வரனால நம்மளுக்கு வந்து ஃபெர்டிலிட்டி நல்லா க்ரோத் பண்ணும், நம்மளுக்கு வந்து வேறு எதனா இஷ்யூ இருந்துச்சுன்னா கூட அதை கிளியர் பண்ணும். ஸோ நம்ம ப்ரெக்னென்சிக்கு வந்து கன்சீவ் ஆகிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இந்த மாதிரி பண்ணி பாருங்கள். இதெல்லாம் வந்து எனக்கு நான் டாக்டர் கிட்ட கேட்டப்போ எனக்கு சொன்னது, ஸோ அதை வந்து உங்களுக்கும் சொல்லணும்னு சொல்லி தான் வந்து நான் இந்த வீடியோவே ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க, பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க.